இன்றைய மன்னா 1 சாமுவேல் 25:5-6 தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. தாவீது நாபால் என்கிற ஒரு மனுஷனிடத்தில் தன்னுடைய வாலிபர்களை அனுப்பி உணவு வாங்கி வரும்படியாக சொல்கிறார். அப்பொழுது அந்த வாலிபர்களை பார்த்து தாவீது சொல்கிறார், முதலாவது நீங்கள் நாபாலை பார்க்கும்போது சுக செய்தியை விசாரித்து அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். நேற்று தினத்தை பார்த்தோம், ஒரு வீட்டுக்குள் சமாதானம் உண்டாவதாக ஒரு வீட்டுக்குள் செல்லும்போது வாழ்த்த வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வீட்டுக்கு மாத்திரமல்ல, அந்த வீட்டில் உள்ள யாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக, உமக்கும் உம்முடைய வீட்டுக்கும் உம்முடைய வீட்டில் உள்ள யாவற்றிற்கும் எல்லா இடங்களிலும் தேவ சமாதானம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களை வாழ்த்தும் போதும் அந்த வீட்டுக்கு சமாதானம், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சமாதானம், யாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்த வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனுஷன், சமாதான பிரபுவாகிய கர்த்தரை அறிந்தவன். ஒவ்வொருவருக்கும் சமாதானம் எவ்வளோ அவசியம் என்பதை தாவீதும் அறிந்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வீட்டுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள யாவற்றிற்கும் சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் வீட்டுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்குரிய எல்லாவற்றுக்கும் சமாதானத்தை தருவீராக. எங்கள் வீட்டில் உள்ளவர்கள், எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நாங்களும் சமாதான வாழ்த்துதலை கொண்டு செல்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய வீட்டுக்குள்ளாக, எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ளாக, காரியத்துக்குள்ளாக உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா காரியத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். அவங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்க முடிவெடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களிலும் சமாதானம் இருக்கட்டும். அவர்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் சமாதானம் இருக்கட்டும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.